உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று கிளி என்னும் சொல்லை பற்றி அறியலாம். கிளிக்கு ஏன் கிளி என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அதனுடைய வேர்ச்சொல் எது என்று பார்க்க வேண்டும். கிள் கிள என்ற சொல்லுக்கு பேசுதல் என்று பொருள். மிகச்சிறந்ததான பேச்சு திறமை உள்ள ஒருவனை கிள்ளி என்று அழைப்பார்கள் சொல்வார்கள். கிள்ளி வளவன் என்ற மன்னனுக்கு அவன் மிகுந்த பேச்சு திறமை உடையவன் என்பதனால்தான் கிள்ளி வளவன் என்று பெயரிட்டார்கள். இந்த கிளிக்கு மற்றொரு பெயர் தத்தை என்பது. அது தத்தி செல்வதனால் அதற்கு தத்தை என்று பெயர் வந்தது. இந்த கிளி என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் இருக்கிறதே, இது இந்தியா முழுதும் ஒரு காலத்தில் தமிழ் பேசப்பட்டது என்று மொழிஞாயிறு பாவாணர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். எனவே வட இந்திய மொழிகளிலும் கூட இந்த வேர்ச்சொல் பரவியிருக்கிறது. நன்றாக பேசுபவனை பேச்சு திறமையால் பலர் ஏமாற்றுவார்கள். அவனை பெரிய கில்லாடி என்கிறோம். எனவே அவன் பேச்சு திறமையிலே எல்லாரையும் மயக்கி விடுவான். அந்த இவன் பெரிய கில்லாடி என்றால் பேச்சு திறமையுள்ளவன் என்று பொருள். இந்த கிள்ளை என்ற சொல்லினுடைய அடிப்படையிலே அதன் வேர்ச்சொல் கிள் என்று சொன்னேன். கிள் என்றால் பேசுதல். அந்த சொல் கள் என்றும் மருவி இருக்கிறது. சிந்தி மொழியிலும் பஞ்சாபி மொழியிலும் கல் கல் என்ற சொல் பேசுதல் என்ற பொருளிலே இருக்கிறது. இதனால் இந்த சொல்லினுடைய தொன்மையை நம்மால் உணர முடிகிறது. எனவே கிள்ளி என்பது பேச்சு திறமை உள்ளவன் என்பதும், கிளிக்கு பேசு திறமை ஒழிப்பதனால்தான் கிளி என்று பெயர் வந்தது என்றும் அறிகிறோம். 2 நிமிஷமா.